மதியம் 2 மணி. ஏப்ரல் 2ஆம் தேதி செகண்ட் குவார்டர் ஃபைனல் வள்ளுவர் பாய்ஸ் விசஸ் ராயல் சேலஞ்சர்ஸ். வள்ளுவர் பாய்ஸ் டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் எடுத்திருக்காங்க. ராயல் சேலஞ்சர்ஸ் பேட்டிங். இந்த மேட்சுக்கும் 5 ஓவர் 1 ஓவர் பவர் பிளே 4 பவுலர்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமான மேட்ச்சு. மேட்ச் பால் இது. ராயல் சேலஞ்சர் அணிக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் ராஜா, நான் ஸ்ட்ரைக்கில் அழகு. ஓப்பனிங் பவுலர் வள்ளுவர் பாய்ஸ் அணிக்காக ஷேக். பார்க்கலாம். முதல் பாலே சூப்பராக ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. டாட் பால். மழை வந்தால் ரீமேட்ச் அப்படின்னு இருக்காங்க. சின்னமாக ஒரு ஃபீல்டிங் சேஞ்சஸுங்க. நல்ல எஸ் நல்ல பீஸ். எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருந்தது இந்த பாலில், அதன் காரணமாக மீண்டும் ஒரு டாட் பால். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அழகுக்கு ஐஸ் அலோவ் பண்ணியிருக்காங்க. நேற்று போட்டியில் இன்ஜுரி ஆயிருக்கு அப்படிங்கிறதுனால. நல்ல கம்பேக். நேற்றைய நாளில் ஒரே ஒரு 6 தான் ஸ்ட்ரெயிட்டில் அடிக்கப்பட்டுச்சு, அதுவும் இந்த பேட்ஸ்மேன் ராஜா தாங்க அடித்தார். கேட்சுக்கான சான்ஸ். நல்லாவே கேட்ச் எடுத்திருக்காரு அந்த நண்பர். நல்ல ஓவருங்க. பவர் பிளேயில் 3 ரன் கொடுத்து ஒரு விக்கெட்டையும் எடுத்திருக்காரு ஷைக். செகண்ட் ஓவரை வீச முத்துப்பாண்டி. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் விவேக் அவர்கள். நல்ல பேஸ் இந்த பாலில் இருந்தது, அதன் காரணமாக டாட் பால். நல்ல ஸ்டெம்புக்கு மேலே உயரமாக வந்ததுங்க அந்த பால். ஒயிட் கேட்டார், கொடுக்கல அம்பையர். செகண்ட் பால் இன்ஸ்விங் மூமெண்ட் இந்த பாலில். நல்ல ஆப்பில் குத்தி பாடி லைனுக்கு போயிடுச்சு இந்த பால். டாட் பால். போன ஓவரை போலவே இந்த ஓவர்லேயும் ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க ராயல் சேலஞ்சர்ஸ். மீண்டும் ஸ்டெப்பை ஒட்டி வந்திருக்கு லேக்கில், ஆனால் இருந்தாலும் ஒயிடு கொடுத்துருக்காங்க அந்த பாலை. சிறந்த முறையில் நடுவர் பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள் கமிட்டி. சான்ஸ் ஃபார் கேட்ச். ஸோ இவர் கையில் பட்டு அவர் கேட்ச் எடுத்திருக்காரு. விக்கெட்டும் கொடுத்துருக்காங்க இங்க. இல்லையா, விக்கெட் இல்லைங்க, லெக் பை கொடுத்துருக்காங்க. நண்பர் அழகு இப்போ தான் அவருக்கு பேட்டிங்க்கு வாய்ப்பு கிடச்சிருக்கு. 2வது ஓவரில் 4th பால் அப்படின்னு நினைக்கிறேன். லெக் சைடு போயிருக்கு பால். மீண்டும் ஒரு ஒய்டு. அப்பா நல்ல பாலுங்க. நல்ல ஷாட், கிளியராக ஸ்ட்ரெயிட்டில் அடிச்சிருக்காரு அங்கே கார்த்திக் ஃபீல்டர். சேஃபாக பாலை கலெக்ட் பண்ணிட்டாரு. சிங்கிள். ரெண்டு ஓவர் முடிஞ்சிருக்கு, 9 ரன் ஆடிருக்காங்க. ஒரு விக்கெட்டை இழந்து ராயல் சேலஞ்சர்ஸ். 3வது ஓவரை வீச உசிலங்குளம் கார்த்திக். நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இன்றைக்கி டேயில் விவேக் கொஞ்சம் தடுமாறிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். நிறைய பால் பிடிச்சிருக்காரு. பெரிய ஸ்கோர் இது வரைக்கும் வரல அவர் பேட்லேருந்து. செகண்ட் பால் கார்த்திக் டு விவேக். ஒரு ஷார்ட் பிச், ஆனால் பேட்டில் பட்டிருக்கு அந்த பால். விக்கெட் கொடுத்துருக்காங்க. விக்கெட் நியூ பேட்ஸ்மேன் கார்த்திக். கார்த்திக் டு கார்த்திக். நல்ல ஷாட்,
ஸ்கொயர்ல திசையில் அடிச்சு விட்டுருக்காரு. அங்கே நல்லா ஃபீல்டில் இருக்குது, அந்த பையன் கேட்சை பிடிச்சி இந்த பக்கம் ஓடி வந்திருக்காரு. அதனால அந்த பையனோட முகம் எனக்கு தெரிஞ்சிருச்சு. வாழ்த்துக்கள் பிரதர். நியூ பேட்ஸ்மேன் குமரேசன் இப்போ நான் ஸ்ட்ரைக்கில் இருக்காரு. ஸ்கூப் ஷாட்க்கு முயற்சி, ஆனால் சரியாக கனெக்ட் ஆகல பேட்டில். ஸோ பேட்டோட பேட்டம்லேயே பட்டு ஒரு சிங்கிள் மட்டும் கிடச்சிருக்குங்க. நல்ல ஷார்ட் ஸ்ட்ரெயிட்டில் அடிச்சிருக்காரு. சிங்கிள் மட்டும் இங்க. கார்த்திக் நல்ல ஆம்ஸ் வச்சிருக்காரு. சின்ன பையனாக இருந்தாலும், சாரிங்க சின்ன பையன் சொல்லக்கூடாது, அவரோட உடம்பு சின்னமாக இருந்தாலும் ஆம்ஸ் பவராக இருக்குது. எங்கே வேணாலும் த்ரோ பண்ணுறாரு கரெக்டாக. அவருக்கும் கிட்டத்தட்ட நம்ம ஏஜ் இருக்கும். ஸோ சின்ன பையனும் சொல்லக்கூடாது, சாரி நண்பா. நெக்ஸ்ட் டெலிவரி. நல்ல ஷாட், சான்ஸ் பார் கேட்சா. ஐயோ என்னங்க நடந்ததுங்க, ஒரு மேஜிக் பண்ணியிருக்காரு. இன்டர்நேஷ்னல் தரத்தில் ஒரு கேட்ச் எடுத்து கொடுத்துருக்காரு கார்த்திக். அழகு விக்கெட்டை இழக்கிறார். இப்போது 3 விக்கெட்டை இழந்து 11 ஆடிருக்காங்க 3 ஓவருக்கு. ராயல் சேலஞ்சர்ஸ் மிக மிக ஆவரேஜாக தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க இதுவரைக்கும். அம்சத் 4வது ஓவரை வீச. போன பால் பேட்டோட பாட்டமில் பட்டு விக்கெட் கீப்பர் கேட்ச் எடுத்திருக்காரு முத்துக்குமார். அதனைத் தொடர்ந்து இப்போது ஸ்ட்ரைக்கில் 2 நியூ பேட்ஸ்மேன் உள்ளே இருக்காங்க. நியூ பேட்ஸ்மேன் சிவா இப்போது ஸ்ட்ரைக்கில். ஸோ பேக் டு பேக் விக்கெட்டாக இழந்துக்கிட்டு இருக்காங்க. ஸ்கோர் எடுத்து பெருசாக வரல. நல்ல பேஸ் போட்டிருக்காரு டாட் பால். ஒரு ஸ்லோ ஏர் டாட் பால். டிஃப்ரெண்ட் வேரியேஷன் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு அம்சத். சக்ஸஸ் ஆகிட்டு இருக்கு. செம ஷாட்டுங்க, கண்டிப்பாக 6 நினைக்கிறேன். 6 பெரிய ஷாட் மாதிரி தெரில, ஆனால் ப்ராப்பராக கனெக்ட் பண்ணார் பேட்டில். அதன் காரணமாக பிளாட்டாக ஒரு 6 போயிருக்கு. இந்த இன்னிங்ஸில் முதல் பவுண்ட்ரியே 6 ஆரம்பிச்சிருக்காங்க. நல்ல ஷாட் லெக் சைடில் கேப்பில் போயிருக்கிற பால். கண்டிப்பாக பவுண்ட்ரி, பேக் டு பேக் பவுண்ட்ரி அடிச்சிருக்காரு சிவா. நல்ல பேட்டிங் சிவா பேட்டிலிருந்து. நல்லா ஸ்கோர் வந்துக்கிட்டு இருக்கு. இப்போது மீண்டும் பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. டாப் எச் பட்டிருக்கு. சிங்கிள் மற்றும் ஸ்ட்ரைக்கை தக்க வைக்கிறார் சிவா. 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. 22 ஆடிருக்காங்க. 4 விக்கெட்டை இழந்து ராயல் சேலஞ்சர்ஸ். கடைசி ஓவர் வீச கார்த்திக். நல்லா போட்டிருக்காரு. ஐஸ் மூலமாக ஒரு சிங்கிள் மட்டும் கிடைக்குங்க. ஸ்ட்ரைக்கில் மோகன். நல்லா அடிச்சிருக்காருங்க. எக்ஸ்ட்ரா கவர் திசையில் அங்கே ஒரு ஃபீல்டர் இருக்காங்க. சிங்கிள். நல்ல ஷாட், எப்பா புது பில்டிங்க்கு போயிருச்சுங்க. செம ஷாட் சிவா பேட்லேருந்து. தெளிவாக சொல்லலாம் இவர் ஒரு ஹார்ட் ஹிட்டர் அப்படின்னு. பால் உயரமாக போயிருக்கு. சான்ஸ் பார் கேட்சா, கேட்ச் எடுத்திருக்காரு. நல்லாவே விளையாண்டுருக்காருங்க சிவா இந்த இன்னிங்ஸில். ஒரு இன்சைட் ஏச் மாதிரி ஒரு சிங்கிளோட இந்த இன்னிங்ஸை முடிவுக்கு கொண்டு வராங்க ராயல் சேலஞ்சர்ஸ். பாலை விட 1 ரன்னு கூட ஆடிருக்காங்க. 31 32 டார்கெட் செட் பண்ணியிருக்காங்க.
வள்ளூர் பாய்ஸ் அணின்னு இருக்கு. வள்ளூர் பாய்ஸ் அணிக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேன் மாலையீடு கார்த்திக் மற்றும் நான் ஸ்டைக்கில் அம்சத். ராயல் சேலஞ்சர் அணி சார்பாக முதல் போவரை வீச வருவது தேவா அவர்கள். இருக்கின்ற 30 பந்துகளில் 32 ஓட்டங்களை எடுத்தால் வெற்றி இலக்கு வள்ளுவர் பாய்ஸ் அணியினருக்கு. செமிஃபைனல் போட்டிக்கு செல்லப்போவது யார்? முதல் பந்து தெளிவான ஒரு ஷாட், தெளிவான ஒரு பேட்டிங்னு சொல்லலாம். கேப்பை பிக் பண்ணி ஒரு 2 ரன் எடுத்திருக்காரு முதல் பந்திலே. சிறப்பாக தூக்கி அடித்தாருங்க பின்னாடி. ஃபைனலுக்கு திசையில் 1 பவுன்ஸ் 2 பவுன்ஸில் ஒரு பவுண்ட்ரி கிடச்சிருக்கு. முதல் பவுண்ட்ரியும் கூட கண்டிப்பாக அரைக்குழி பந்து போடவே கூடாது கார்த்திக் அவர்களுக்கு. இல்லைன்னா கண்டிப்பாக அவர் எந்த பக்கம் வேணாலும் பவுண்ட்ரியாக மாற்றி வர அந்த பாலை. ஸோ கரெக்டான லென்த்தில் போட்டால் கரெக்டாக டீசெண்டாக சிங்கிள்ஸ் டூஸ் ஆடிக்கிட்டே இருப்பார். அதை தவிர்த்து ஸ்லாட்டில் போட்டாலும் சரி, அரைக்குழி பந்தாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அது பவுண்ட்ரிக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். தேவபின் எடுத்த பந்து நல்ல வேரியேஷன், நல்ல லென்த்துங்க. கரெக்டான இடத்துல பந்து போட்டார். அதன் காரணமாக டீசெண்டாக டிஃபென்ஸ் பண்ணியிருக்கார் அந்த பால் அவர். இன்றைய டேயில் எந்த அளவுக்கு பேட்டிங்கில் வந்து அம்சத் இப்போ ஸ்ட்ரைக்கில், இன்றைய டேயில் வந்து பவுலிங்கில் ரொம்ப சிறப்பாக பந்து வீசினாலும் பேட்டிங்கில் இது வரைக்கும் பெரிய ஷாட் கிடைக்கல அவருக்கு. ஸோ மீண்டும் ஒரு விக்கெட்டுக்கான அப்பீல் நிராகரிக்கப்படுது. தேவாவின் அடுத்த பந்து ஒரு ஃப்ளிக்கி ஷாட், ஸோ லக்கி பவுண்ட்ரின்னு சொல்லலாம். டாட் பாலோட இந்த ஓவரை முடிச்சிருக்காரு தேவா. ஒரு ஓவர்கள் முடிவற்ற நிலையில் 11 ரன்கள் எடுத்திருக்காங்க வள்ளுவர் பாய் சனியினர். இரண்டாவது ஓவரை வீச குமரேஷன். செகண்ட் ஓவரில் ஃபர்ஸ்ட் பால் நல்ல ஃபீல்டிங்மா, எக்ஸலண்டாக ஃபீல்ட் பண்ணியிருக்காரு இந்த தம்பி. அதன் காரணமாக ஒரு பவுண்ட்ரி தடுக்கப்படுது. 3 ரன் சேவ் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். நல்ல ஒரு பந்து வீச்சுங்க, புயல் வேகத்தில் வந்துச்சு, ஆனால் அது ஒயிடாக மாறி இருக்கு. இப்போது அந்த குழி பந்து எங்கேயோ அடிச்சிட்டாருங்க அந்த பாலை. மரத்தில் பட்டு 6 ரன் கிடச்சிருக்கு. ஃபுல் டாஸ், 1 பவுன்ஸில் ஒரு பவுண்ட்ரி கிடச்சிருக்காங்க. கடந்த 2 மேட்சில் அம்சத் சரியாக பேட்டிங் பண்ணல அப்படிங்கிற ஏக்கத்தை இந்த மேட்சில் தவிர்த்துருக்குறாங்க வள்ளுவர் பாய்ஸ் அணியினர். சிங்கிள் நல்லாவே பால் போடலாங்க. கார்த்திக் போன்ற நல்ல பிளேயருக்கு கரெக்டான லென்த்தில் போட்டால் 1 அல்லது 2 ரன் தான் கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு போன பால் ஒரு உதாரணம். நல்ல லைன் அண்ட் லென்த்தில் போடப்பட்ட பந்து. ரீசெண்டாக ஒரு சிங்கிள் மட்டும்தான் ஆடினார். இது மாதிரி தப்பாக போடுற பால் தான் அடி விழுகுது. ஃபுல் டாஸ் அல்லது அரைக்குழி பந்து போட்டால் வெளுத்து வாங்கிடுறாங்க அந்த 2 பேட்ஸ்மேனுமே. விக்கெட்டை ஏதும் இழக்காமல் 27 ரன்களை எடுத்துள்ளனர் வள்ளுவர் பாய்ஸ் அணியினர். தனக்கே உரித்த பாணியில் ஸ்ட்ரைக்கில் இருக்கிறது இப்போ அம்சத். டாட் பாலை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு 3வது ஓவரில் முதல் பந்த. இன்னும் வெற்றிக்கு தேவை 5 ரன் தாங்க. இந்த ஓவர்லேயே முடிச்சிருவாங்களா இல்லை அடுத்த ஓவர் வரைக்கும் இழுப்பாங்களா அப்படின்னு பார்க்கலாம். டீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு, 2 பாலுமே டாட்டா போட்டிருக்காரு தேவா. நம்ம எப்போதும் சொல்கிற மாதிரி தான், கரெக்டான லைன் அண்ட் லென்த்தில் போட்டால் எவ்வளோ பெரிய பேட்ஸ்மேனாக இருந்தாலும் ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க அப்படிங்கிறது இந்த 2 பாலை பார்க்கும்போது தெரியுது. டவுன் த விக்கெட் இறங்கி போய் அந்த பேட்டில் கனெக்ட் பண்ணியிருக்காரு சிங்கிள் தேவா. இப்போ ஓவர் த விக்கெட்டை இருந்து எப்படி வேணாலும் போங்க, நான் கரெக்டாக லைனில் போட்டுருவேன் அப்படின்னு மீண்டும் ஒரு டாட் பால் எடுத்து போட்டிருக்காரு. நல்ல பால் போட்டால் கண்டிப்பாக எவ்வளோ பெரிய பேட்ஸ்மேன் இருந்தாலும் ஸ்ட்ரகிள் ஆவாங்க அப்படிங்கிறதுக்கு மீண்டும் மீண்டும் நல்ல ஒரு
எக்ஸாம்பிள் கொடுத்துக்கிட்டு இருக்காரு தேவா. கேட்சை விட்டுருக்காரு அங்கே குமரேசன். இங்கே ரெண்டாவது ரனுக்கான சான்ஸ். த ரீசன் இங்கே மிஸ்ஃபீல்டு நடந்திருக்கு. சான்ஸ் ஃபார் கேட்ச். சிறப்பாகவே விளையாண்டுருக்காரு இந்த டோர்னமெண்ட் எல்லாமே. மலையீடு கார்த்திக் அவர்கள் நியூ பவுலர் அன்பு. 12 பாலுக்கு 2 தான் தேவை. ஒரு சிங்கிள் முதல் பாலில் எடுத்து கொடுத்து புட்டு சிவா அவர்கள் ஸ்ட்ரைக்கில் வந்திருக்காங்க. இப்போது இந்த வின்னிங் ஷாட் அடிக்க போகிறது அவர் தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஆ, எக்ஸலண்ட் ஷாட்டுங்க. வின்னிங் ஷாட் அடிச்சிருக்காரு சிவா புட்டு அவர்கள். இந்த வெற்றியின் மூலமாக வள்ளுவர் பாய்ஸ் மற்றும் புதுகை கிங்ஸ் இரண்டு டீமுமே செமியில் மோத போகிறாங்க. சிறப்பாகவே விளையாண்ட ராயல் சேலஞ்சர்ஸ் குவார்ட்டர் ஃபைனலில் லூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபோர்த் ஃபிஃப்த்துக்கான போட்டியில் கோவில்பட்டி அணியோட விளையாடுவாங்க அவங்க.